எல்லாருக்கும் வணக்கம், நான் ஸ்மித் பட்டேல். இந்த வீடியோவில் பையிங், செல்லிங், அப்புறம் ஆர்டரை எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் WazirX.com ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு முதல்ல இந்த பேஜ் வரும். உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் தெரியும். அதில் முதல்ல இருக்கிறது லாஸ்ட் ப்ரைஸ், ரெண்டாவதாக உங்களுக்கு தெரிகிறது ஆர்டர் புக், அப்புறம் இங்கே மூணாவதாக இருக்கிறது தான் ட்ரேட் ஹிஸ்ட்ரி. லாஸ்ட் ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன இருக்கோ அது எப்போவுமே ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் கடைசியாக இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு தான் லாஸ்ட் ப்ரைஸை தீர்மானிப்பாங்க. லாஸ்ட் ட்ரேட் என்ன நடந்திருக்கோ அதுதான் இங்கே லாஸ்ட் ப்ரைஸாக எக்ஸிக்யூட் ஆகியிருக்கும். இதால தான் கிரிப்டோவோட ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை தீர்மானிப்பாங்க. இங்கே இருக்கிற ஆர்டர் புக் நமக்கு பை சைடு அப்புறம் செல் சைடோட லிக்விடிட்டி ரேட்டை காமிக்கும். அப்புறம் பை சைடில் எவ்வளோ ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, செல் சைடில் எவ்வளோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காமிக்கும். எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும், எவ்வளோ வால்யூம் இருக்கும், அப்புறம் எவ்வளோ ரேட்டில் பிளேஸ் ஆகியிருக்கும், அது எல்லாமே இங்கே காமிக்கும். முதல்ல இதில் பை ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் செல் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பிடிசி இல்லைனா INR மார்க்கெட்டில் பார்க்க போகிறோம். இங்கே பிடிசி ரேட்டை உங்களால் பார்க்க முடியுதாம். அது கிட்டத்தட்ட 37,88,996 ரூபாயாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த சைடும் இதை செக் பண்ணிக்கலாம். இதுவும் நியர்பை ப்ரைஸில் தான் இருக்கும், அதாவது பை சைடோட டாப்பில் இருக்கிற ப்ரைஸ். இங்கே இருக்கிற பையர் இந்த ரேட்டில் பிடிசியை வாங்க நினைக்கிறாரு. அப்புறம் இங்கே இருக்கிற செல் சைடு, இதுக்கு அர்த்தம் என்னென்னா இங்கே இருக்கிற செல்லர் பிடிசியை இந்த ரேட்டுக்கு செல் பண்ண நினைக்கிறாரு. இப்போ நம்ம முதல்ல பிடிசியோட பை ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம், அதாவது இங்கே இருக்கிற நியர்பை ரேட்டில். அப்போ தான் உங்களோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு வேற ரேட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா நீங்கள் அதை கூட பண்ணலாம். ஆனால் அந்த ஆர்டர் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா கிரிப்டோ கரன்சி இல்லைனா பிடிசியோட ரேட் இதோட அப்ராக்சிமேட் ரேட் கிட்ட வரும்போது தான். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிடிசி ஆர்டர் 40 அல்லது 30 லட்சத்துக்கு பிளேஸ் பண்ணணும்னா பிட்காயினோட ரேட் 30 லட்சத்துக்கு வரும்போது தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் நாம் மார்க்கெட்டில் எந்த ரேட் அவைலபிளாக இருக்கோ அந்த ரேட்டை வச்சு தான் நம்ம ஆர்டரை பிளேஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு உடனே பிட்காயின் வாங்கணும்னா நீங்கள் எப்போவுமே செல்லர் சைடையும் செக் பண்ணி பார்க்கணும், அவங்க எவ்வளோக்கு விற்க தயாராக இருக்காங்கன்னு. இப்போ கரண்ட்டாக இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த செல்லர் அவர் 37,87,502 பிட்காயினை விற்க நினைக்கிறாரு. அப்புறம் அதோட வால்யூம் வந்து 0.00002 விற்க நினைக்கிறாரு. இந்த செல்லர்கிட்ட ஒருவேளை நீங்கள் இதை வாங்க நினைச்சாம், அதுக்கு நீங்கள் முதல்ல இதை கிளிக் பண்ணி அப்புறம் அதோட ரேட்டிங்கை ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். அப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை பேசிஸாக வச்சு 100%, 70% எது அவைலபிளாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இதில் போட்டு அப்புறம் நீங்கள் பை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ரேட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் நான் மறுபடியும் இதுக்கிட்ட போய் இதை கிளிக் பண்ணுறேன், அப்புறம் 100% கிளிக் பண்ணி நான் இதை வாங்கிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட ஆர்டர் கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்பிளே ஆகியிருந்தது. இப்போ அது எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு. அப்புறம் என்னோட அக்கௌண்ட்டுக்கு பிட்காயின் வந்துருச்சு. நீங்களே இப்போ செக் பண்ணி பாருங்கள், என்னோட அக்கௌண்ட்டில் 10,000 ஒர்த்தான பிட்காயின் வந்துருச்சு. அப்புறம் நான் இதை இன்ஸ்டண்ட்டாக வாங்கினேன். செல்லர்கிட்ட இருந்த அந்த ரேட்டை நான் நேரடியாக மார்க்கெட்லேயே வாங்கிக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரேட்டில் வாங்கணும்னா அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்கள் 30 லட்சத்துக்கு பிட்காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் 30 லட்சத்துக்கு நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்போ பிட்காயினோட ரேட் 30 லட்சத்துக்கு பக்கத்தில் வருதோ அப்போ அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ எங்கிட்ட ஏற்கனவே பிட்காயின் வந்துருச்சு, நான் அதை இப்போ விற்க நினைக்கிறேன். நான் இந்த பிட்காயினை 50 லட்சத்துக்கும் அதிகமாக போகும்போது செல் பண்ண நினைக்கிறேன். அப்போ நான் 50 லட்சத்துக்கும் அதிகமாக ஆர்டரை பிளேஸ் பண்ணிடுவேன். அப்புறம் எங்கிட்ட இருக்கிற இந்த பிடிசிக்கு நான் இந்த இடத்துல 100% போட்டுடுவேன். அப்புறம் நான் செல் அப்படின்னு கிளிக் பண்ணிடுவேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு, ஆனால் அதை எக்ஸிக்யூட் ஆகல. ஏன்னா பிட்காயினோட இப்போ ரேட் வந்து கிட்டத்தட்ட 38 லட்சத்துக்கு இருக்கும். அந்த காரணத்தினால தான் இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகல. ஒருவேளை நாளைக்கோ இல்லை நாளைக்கோ பிட்காயினோட ரேட் 50 லட்சத்துக்கு வந்துச்சுன்னா அப்போ நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிற இந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஆனால் இந்த கேஸில் நான் இதை உடனடியாக விற்க நினைக்கிறேன். அதனால நான் இதை முதல்ல கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் எங்கிட்ட இருக்கிற இந்த பிட்காயின் மறுபடியும் அன்லாக் ஆகிடும். அப்புறம் எந்த பையர் ஹையஸ்ட் ரேட் கொடுக்க தயாராக இருக்காரு அப்படின்னு நான் இந்த இடத்துல செக் பண்ணுவேன். எப்போவுமே அது மேலே இருக்கும், இவர் தான் அந்த டாப் பையர். என்னோட பிட்காயின் எந்த ரேட்டில் இருக்கும் இவர் அந்த ரேட்டில் வாங்க தயாராக இருக்காரு. அதனால் நான் இந்த ரேட்டை முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா இங்கே மேலே இருக்கிற ஹையஸ்ட் டாப் ரேட்டை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இங்கே இதை 100% கிளிக் பண்ணி சேல் பண்ணிக்கிறேன்.
இப்ப நீங்க இங்க பாக்கலாம், நான் இந்த பிட்காயினை செல் பண்ணிட்டேன். அப்புறம் அது இங்க எக்ஸிக்யூட்டும் ஆயிடுச்சு. அப்புறம் இப்ப நீங்க என்னோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா முன்ன இருந்த மாதிரி 10,000 ரூபாய் தான் இருக்கு. அதே மாதிரி உங்க விருப்பம் போல நீங்க பை ஆர் செல்லிங் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒருவேளை நீங்க உடனே எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, அதாவது உங்களோட ட்ரேடை நீங்க உடனே எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க ஆர்டரை நியர்பை ரேட்ல பிளேஸ் பண்ணணும். இது உடனே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நீங்க உங்க பை ஆர்டரை லோ ரேட்டுக்கு பிளேஸ் பண்ணாம் இல்ல கம்மியான ரேட்டுக்கு பிளேஸ் பண்ணாம், அப்போ அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். மார்க்கெட் எப்போ அந்த ரேட்டுக்கு வருதோ அது வரைக்கும் அது ஓப்பன்லயே இருக்கும். ஒருவேளை நீங்க செல் சைட்ல இருக்கும்போது ஹை ஆர்டரை பிளேஸ் பண்ணாம், அப்போ மார்க்கெட் அந்த அளவுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் அது ஓப்பன்லயே தான் இருக்கும்.